Hello friends, I am Balaji. I am going to teach how to PPT on the FD on the video work and on for that we go to start Microsoft PowerPoint 2010 now open money na go on slide show on the slide cartoon on the slide slide on the click add title click add subtitle remove and the other one remove panilla select panita delete panina remove item select panita delete click panita and select panita click panita now if on the background madam argo pail on the number text and animation text shift on a good clam and now on the insert paper word art text on the group around the different styles of text art ergo அதனால உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ நீங்க வேர்ட் ஆர்ட் தான் போனதில்ல எந்த டெக்ஸ்ட் வேணா நம்ம அனிமேஷன் பண்ணா அனிமேஷன் பண்ணிக்கலாம் அது வந்து நான் வந்து ஒரு ப்ளூ சம்திங் கலர்ல சைட் பண்றேன் அண்ட் டைம் ஐ டைப்பிங் இட் இஸ் டெமோ பிஆர்ஓ ஜேஇசிடி ப்ராஜெக்ட்னு டைப் பண்றேன் இப்போ டைப் பண்ணிட்டு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறேன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போனால் கோ டு அனிமேஷன் டேப்பு போகணும் அனிமேஷன் டேப் போனீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் அனிமேஷன் வரும் அதை நீங்கள் அதை ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நிறைய அனிமேஷன் ப்ராஜெக்ட் வரும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நான் ஸ்பின்னு டெலிக் பண்ணுறேன் ஸ்பின்னுனா அது ரொட்டேட் ஆகும் ஸ்பின் ஆனது வந்து நம்ம ஒன்லி இந்த சவுண்டே இல்லாமல் இருக்குல்ல இப்போ சவுண்ட் வந்து வர வேணும்னா என்ன பண்ணணும்னா இதை ஸ்லைடு ட்ரான்சிஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் ட்ரான்சிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து சம் நிறைய சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் நம்ம வேணும்னா நம்ம ஓன் சவுண்ட் வேணும்னா வே ஃபார்மேட்டில் தான் இதை அக்செப்ட் பண்ணும் அது அதனால் சவுண்ட் வந்து அதர் சவுண்ட் வந்து ஏன்னா வே ஃபார்ம் தான் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக இருக்கிற எதனா ஒரு செலக்ட் பண்ணிக்கணும் அது முன்னாடி அதுக்கு வந்து ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்கணும் ஸ்லைடுக்கு நம்ம எந்த அனிமேஷன் கொடுக்கணும்னா அதாவது அதுக்கப்புறம் சவுண்டு அந்த சவுண்ட் செக் பண்ணிட்டு இங்கே வந்து அனிமேஷன் நன் கொடுத்தீங்கன்னா அதனால சவுண்டு வராது இப்போ அனிமேஷன் கொடுக்கணும் அனிமேஷன் ஷேப்னு ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கேன் அது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ நீங்கள் வந்து இது வந்து ப்ரீவியூ பார்க்கணும்னா ப்ரீவியூ பார்க்கணும் ஸ்லைட் ப்ரீவியூ இங்கே பாட்டமில் ஸ்லைட் ப்ரீவியூ இருக்கும் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகலை அதனால் என்ன பண்ணணும்னா அது கிளிக் பண்ணால் ரொட்டேட் ஆகணும்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்கேப் எடுத்துகிட்டு இந்த டைட்டிலில் செலக்ட் பண்ணிட்டு நோ கிளிக்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்லைட் ஷோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடுத்து வந்து இது அப்புறம் இங்கே வந்து ஆஃப்டர் 0 செகண்ட் கொடுக்கணும் அது ரெண்டு கொடுத்தீங்கன்னா கிளிக் எடுத்துகிட்டு ஆஃப்டர் 0 செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் 0 செகண்ட் கழிச்சு ரொட்டேட் ஆகும் இது வந்து இதுதான் நம்ம ஸ்லைட் ஷோ இப்போ இதை வந்து எப்படி வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லணும் ஃபைலில் போயிட்டு சேவ் அண்ட் சென்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்பிளே ஹெச்டி டிஸ்பிளேன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க டிஃபால்ட்டாக அப்புறம் இதில் வந்து டோன்ட் யூஸ் ரெக்கார்ட் டைமிங் அண்ட் நெரேஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணாமல் யூஸ் ரெக்கார்டிங் டைம் அண்ட் நெரேஷன் அதை செலக்ட் பண்ணணும் ரெக்கார்ட் டைமிங் அண்ட் நெரேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து வரும் ப்ரீவியூ போகணும்னா ப்ரீவியூ பார்த்துக்கலாம் இப்போ ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா இதுதான் வீடியோ ஃபார்மெட் ப்ரீவியூ இதுதான் வரும் இது வந்து இப்போ ஓகே இது வந்து யூஸ் ரெக்கார்ட் டைமிங் அண்ட் நெரேஷன் அது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிரியேட் வீடியோ கொடுங்க கிரியேட் வீடியோ கொடுத்தா அது வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுன்னு கேட்கும் நான் டெஸ்க்டாப்பில் டெமோன்னு ஸ்டோர் பண்ணுறேன் சேவ் கொடுத்துனா இந்த பாட்டம் ஆஃப் த பிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே MVWMV ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஸ்டார்ட் ஸ்டோரேஜ் ஆகும் இது ஸ்டோர் ஆகிடுச்சு இப்போ டெமோ முடிச்சா ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் டெமோன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் வருது ஒர்க் ஆச்சா இதை வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்